இடம்பொருள் நேர்கடுக்கு வணக்கம் பாகியலட்சுமி சீரியல் வந்து இன்றைக்கி பார்த்தபொழுது நிறைய கேள்விகள்லாம் மனசுக்குள்ளே இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு சீரியல் பார்க்குறோம் அவங்க எல்லோரும் வந்து கதாபாத்திரங்கள்லாம் உள்ளிருக்காங்களோ அவங்களாம் வேறு ஒரு சீரியல் பார்க்குறாங்க நாம் பார்த்த பாகியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரிக்கு பாக்கியாக வளர்கிறது பிடிக்கல ஸோ ஒரு வெறுப்பை உமிழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க நமக்கு இரிட்டேட் ஆச்சு ஆனால் இவங்க பார்த்து அந்த பாக்யலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வித்தியாசமான வேறு ஏதோ ஒரு ஈஸ்வரியை பார்த்துருப்பாங்க போல நமக்கு அவங்களை காட்டில் அவங்க எப்படின்னா வந்து பாக்கியா எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது நல்லா தான் நடக்கணும்னு பயந்து போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ கோவில் வாசலையே அங்கிட்ட இங்கிட்டு உருள்றேன் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டாங்க போல் அப்படி தான் வந்து நீ ராமமூர்த்தி சொன்னார் ஸோ அதை விட இன்னொரு டவுட்லாம் இருந்துச்சு நம்ம கமெண்ட்ஸில் பத்மஜா மேம் சொன்ன மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி படத்தை ரீமேக் பண்ணி எடுத்த மாதிரி வந்து இன்னைக்கு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு முதல் எடுத்துன்னு பாக்கியா சமைச்சாங்க சமைச்ச உடனே சமைச்சு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனதுக்கப்புறமா எங்கள் பாக்கியா அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே பதில்லாம் ராமமூர்த்தி தான் வராங்க அப்படின்னு சொல்லுவார்ல அப்படி சொல்லலை அப்படி தலைய திருப்பி காமிச்சார் கெத்தா கெத்தா காமிச்சானே பார்த்தா பாக்கியா வந்து யாரோ யாராவது ஸ்பீக்கர் சொல்லி பாட்டெல்லாம் போட சொல்லி வாடி ராசாத்தி பாட்டு போட்டு மெதுவாக வந்தாங்க நடந்து வந்துட்டு நாங்களே ஒரு பதினஞ்சு பேர் எல்லாம் எனக்கு தான் வேலை வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு அவங்களே வந்து சாப்பாடு போட சொன்னாங்க அவர் என்ன அப்படின்னா வந்து புதுசாக டெஸ்ட் வச்சார் என்னன்னா இல்லை சாப்பாடு ஒழுங்கா இல்லை அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து காசு தர மாட்டேன் அப்படின்ட்டார் அவர் உடனே இவங்களும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க உடனே சாப்பாடு ஒழுங்காக வராதோ ஒழுங்காக வராதோன்னு எல்லாரும் பயப்படும் போது சாப்பிட்டுட்டு பீர் சூப்பராக இருக்கு அது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு அவங்க பாராட்டிட்டாங்க சூப்பர் அவ்வளோதான் பாக்கியா கையில் இப்போ காசு வரப்போது சூப்பராக பண்ணிட்டாங்க பண்ண முடியாது பாக்கியா நீனு சொன்னவங்க மூஞ்சியெல்லாம் காசை விட்டு எரிஞ்சு ஈஸ்வரி இந்த பக்கம் மூக்கு கட்டாய் கீழே விழுந்து கிடக்க இனியும் அப்படியே அதிர்ச்சியில் இருக்க இன்னொரு பக்கம் கோபி வந்து வீட்டுக்கு வரலாமா வேணாமான்னு யோசிப்பாருன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி தம்பி ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு நேராக ஒரு அஞ்சு நாள் கழிச்சு வேறங்கே கொண்டு போயிட்டாங்க அந்த கடைக்கெலாம் இப்போ மல்லிகை கடை பாத்திர கடைக்கெலாம் காசு கொடுத்தாங்களான்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தள்ளி போயிட்டு நாலு நாளாக நீங்கள் ரொம்ப வேலை செஞ்சு டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு அமிர்தா வீட்டுக்கு போயிட்டு எழுதி பேசிகிட்டு இருக்காரு எங்கே போச்சு கதை நடுவில் எதுவும் காணாமா அப்படின்னு நிஜமாவே எனக்கு உண்மையிலே புரியல திருப்பி போய் பார்த்தேன் வேறு ஏதாச்சும் எப்பிசோடு பார்க்குறேன்னா இன்றைக்கி எப்பிசோடு தானான் இன்றைக்கி தான் அது ஏழில் வந்து வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு வந்து ஏ அமிர்தாவோட மாமாத்தையோட வந்து ரொம்ப நல்லா க்ளோஸாக இருக்காங்கிறது அமிர்தாவை திடீர்னு பிடிக்கல ஒரே நாள் ராத்திரில அமிர்தா பிடிக்காமல் போயிடுச்சு ஏன்னா இவங்க இவரும் வந்து வேறு மாதிரி பேசுகிறாரு நீ உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நான் தான் தான் நான் பார்த்துக்கிறேன் திடீர்னு மேல் சேனிஸ்டிக்காக பேசுகிறாரு எப்பயுமே உங்களால் முடியும் உங்களை பார்த்தா கற்றுக்கிட்டேன்னு பேசினா ஏழில் வந்து ஒரே நாள் ராத்திரில க்ரிப்டெல்லாம் தூக்கி போடு பைய ஸ்கிரிப்டெலாம் தூக்கி போடு இன்னும் எழுதி புது ஏழு தெளியல் மாதிரி பேசு அப்படின்னு செடி மாதிரி பேச விட்டாங்க உடனே அவரும் வந்து ஏதோ சம்பந்தமே இல்லாமல் ஏதோ வந்து வேற மாதிரி பேசுறாரு உடனே அமிர்தா வந்து உங்க வேலையை மட்டும் பாருங்க நீங்க வந்து வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மாதிரி வந்துட்டு போங்க சும்மா நீங்களா டாமினேட் பண்ணாதீங்கன்னு திட்டி வேற அனுப்பிவிட்டாங்க ஒண்ணுமே எனக்கு புரியல அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா வந்து காசு வந்து மூணு இவங்க காசு வாங்க போறாங்க போனா வந்து ரெண்டு ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு போகிறா மூணு லட்சமாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறான் பாக்கியாவும் ஹாப்பி ஆகிட்டாங்க இப்போ ஈஸ்வரி ஏதோ லாங் காலில் உள்ள ஏதோ மீட்டிங் அட்டன் பண்றது நாங்கள் ஏதோ ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணிப்பாங்க போல எனக்கு தெரியாத விஷயம் ஸோ இதனால் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சந்திராக்காலாம் காசு கேட்குறாங்க அப்படின்னோடனே அந்த மூணு லட்சம் வரட்டும் எல்லாத்தையும் கையில் காசு கேஷாக எடுத்து மொத்தமாக பார்த்து ஒவ்வொருத்தங்கையிலையும் காசு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாக்கியா பேசி அப்போ அமிர்தாவுக்கு கால் பண்ணி வேறு இன்ஃபார்ம் பண்ணிட்டு எழில்கிட்ட கொடுக்க போனால் அப்பன் பார்த்து பேச முடியாமல் போயிடுச்சு ஸோ அடுத்த வாரம் பிக் பாஸ் டாஸ்க் என்னென்னா எழுக்கும் அமிர்தாவுக்கும் சண்டை அதை தீர்த்து வைக்கும் தானை தலைவி பாகியலட்சுமி அப்படின்னா கதை போக போகுது ஸோ இந்த வார எபிசோடை பற்றி என்ன நினைச்சிங்க அண்ட் இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கே ஏதாச்சும் நிறைய கன்ஃபியூஷன் கேள்வி இருந்துச்சா ஏன் ஈஸ்வரி கோபியெல்லாம் காமிக்கலை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம் பொறுப்பு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ